Everyone, welcome back to my channel. In this video, we will talk about how to wash your face properly with face wash. So, that's what we will usually, we know how to use face wash. So, 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 that's what we will talk இந்த வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் சோ நான் கொஞ்சம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து சொல்றேன் எனக்கு தெரிஞ்சது வந்து சோ அதுமா நீங்க வந்து ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படினா உங்க ஃபேஸ்க்கும் எந்த ஒரு டேமேஜும் இருக்காது at the same time வந்து ஃபேஸும் உங்களுக்கு நல்லா வந்து நல்லா டீப்பா க்ளீன்ஸ் ஆகும் at the same time ஃபேஸும் உங்களுக்கு dry out ஆகாது சோ யூஸ் பண்ற ஃபேஸ் வாஷ் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு உங்க ஸ்கின் டைப்புக்கு தகுந்த மாதிரி ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படி தெரியலனா ஆல் ஸ்கின் டைப் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிக்கிறங்க நல்லா நேச்சுரல் இருக்கான ஃபேஸ் வாஷ் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கிறங்க சோ அது வந்து ரொம்ப நல்லது சோ இன்னைக்கு அந்த தான் வந்து நான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் சோ எப்படி வந்து ஃபேஸை வந்து வாஷ் பண்ணனும் சோ அது எப்படி வந்துட்டு எவ்வளோ நேரம் வந்து இது பண்ணணுங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோ நான் வந்து காட்ட போகிறேன் ஸோ இன்றைக்கி நான் வந்து ஃபேஸ் வாஷ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இந்த மாமாத்தோட உப்டான் ஃபேஸ் வாஷ் தான் நான் வந்துட்டு வச்சு உங்களுக்கு நான் வந்துட்டு எப்படி என்னோட ஃபேஸ் வந்து நான் வந்துட்டு டே நைட் வந்து நான் க்ளென்ஸ் பண்ணுறங்கிறத என்னோட ஃபேஸ் வந்து நான் ப்ராப்பராக வாஷ் பண்ணுறங்கிறத இந்த வீடியோ நான் வந்துட்டு வந்து காட்ட போகிறேன் ஸோ நம்ம அதை வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்போ வந்துட்டு நான் ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் வாஷ் பண்ணிட்டு நான் எப்படி அப்ளை பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு வந்துட்டு ஸோ ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வெயிட் பண்ணிட்டு வந்துட்டேன் ஸோ இப்போ நான் ஃபேஸ் வாஷ் வந்து எடுத்துக்கிறேன் ஃபேஸ் வாஷ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஓவராக எடுக்கக்கூடாது அட் சேம் டைம் வந்து கம்மியாகவும் எடுக்கக்கூடாது உங்கள் ஸ்கின் க்ளீன் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கிறங்க நான் வந்து இந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கிறேன் ஸோ ஃபேஸ் வாஷ் வந்து இந்த அளவுக்கு நான் வந்து எடுத்துக்கிறேன் ஸோ இதை பார்த்திங்கன்னா நல்லா ஜென்டில் உங்கள் ஃபேஸில் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கிறங்க ஸோ உங்கள் சீக் ஏரியாவிலேருந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஜென்டில் சர்க்குலர் மோஷனில் இது பண்ணிக்கிறேன் உங்களுக்கு நகம்லாம் கையில் இருந்துச்சு அப்படின்னா தயவுசெய்து நகம்லாம் வந்துட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க ஸோ எந்த இடத்துல போர்ஸ் இருக்குதோ அந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நல்லா நீங்கள் வந்துட்டு மசாஜ் கொடுங்க நீங்கள் வந்துட்டு ஐ ஏரியா அவாய்ட் பண்ணிடுங்க ஸோ இது ரொம்ப நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபேஸ் வாஷ் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்கின்னோட டேனை ரிமூவ் பண்ணது நல்ல ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணது உங்களுக்கு நல்ல ஒரு க்ளோ கொடுக்குது உங்களுக்கு ஸோ நல்லா ஒரு 1 minute 30 seconds நல்லா ஜென்டிலாக நீங்கள் வாஷ் பண்ணிக்கிறங்க 30 seconds ஒரு 1 minute வரைக்கும் ஸோ நீங்கள் வந்து நல்லா வந்து க்ளென்ஸ் பண்ணிக்கிறீங்க இப்போ நீங்கள் வெளியெலாம் போயிட்டு வரீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 1 minute நல்லா க்ளீன் பண்ணிக்கிறீங்க ரெகுலராக நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து க்ளீன் பண்ணுறவங்களா இருந்தாலும் ஒரு 30 seconds 1 minute வரை நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணிக்கிறீங்க ஸோ இப்போ நான் வந்துட்டு க்ளென்ஸ் பண்ணுறேன் ஸோ இந்த இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ளென்ஸ் பண்ணுங்கள் இது நான் சொல்கிறது போத் மென் உமன் பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாருக்கும் வந்துட்டு பொதுவானது தான் அது சைட்ஸ் ஆஃப் த நோஸில் சைட்ஸ் ஆஃப் த மவுத்தில் சின்ன ஏரியாவில் ஸோ உங்கள் ஃபோர்ஹெட் ஏரியாவில் ஸோ அந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கமானா மைல்டான ப்ரெஷர் கொடுத்தால் போதும் உங்களுக்கு வந்துட்டு ஸோ ரொம்ப ஜென்டில் அண்ட் மைல்டான ப்ரெஷர் கொடுத்தால் போதும் ஸோ நல்லா வந்து க்ளென்ஸ் பண்ணிக்கிறோங்க ஸோ உங்களுக்கு போர் இருக்கிற ஏரியா அப்புறம் இந்த இடம் ஸோ இந்த இடத்துல ஸோ இதெல்லாம் வந்துட்டு நல்லா நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறோங்க ஸோ மெயினாக நான் இந்த 3 fingers தான் நான் வந்துட்டு யூஸ் பண்ணுவேன் அப்ளை பண்ணுறதுக்கு ஸோ இது ஸ்கின்னை ட்ரை அவுட்டும் பண்ணாது நல்ல ஒரு ட்ரை அவுட் பண்ணாத ஒரு ஜெல் பேஸ்ட் ஃபேஸ் வாஷ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறோங்க ஒரு ஹைட்ரேட்டிங் க்ரீம் பேஸ்ட் ஃபேஸ் வாஷ் நிறைய ப்ராண்டில் வந்துட்டு இருக்குது மாமாத்திலே ட்ரை ஸ்கின் ஆயிலி ஸ்கின் எல்லா ஸ்கினுக்கு தகுந்த மாதிரி ஃபேஸ் வாஷ் வந்துட்டு இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணால் ட்ரை பண்ணலாம் இல்லாட்டா உங்களுக்கு நீங்கள் பிடிச்ச ஃபேஸஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் நான் வந்துட்டு எவ்வளோ நேரம் அப்ளை பண்ணணும் எப்படி அப்ளை பண்ணணும் தான் அந்த வீடியோ நான் உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் ஸோ அந்த இடத்துல இந்த ஃபேஸஸில் ஒரு மைல்டான பீட்ஸும் இருக்கும் அது உங்கள் ஸ்கின்னை நல்லாவே எக்ஸ்போலியேட் பண்ணி கொடுக்குது உங்களுக்கு வந்துட்டு ஸோ அந்த நோஸில் அப்புறம் வந்துட்டு இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா நீங்கள் வந்துட்டு இது பண்ணிக்கிறதா ஒரு 30 seconds to 1 minute 60 seconds வரை நீங்கள் மனசுக்குள்ளே எண்ணிக்கிட்டு ஜென்டிலாக நீங்கள் வந்துட்டு சர்க்குலர் மோஷனில் அப்ளை பண்ணிக்கிறங்க அதாவது இந்த இடத்துல ஒரு 10 seconds இந்த இடத்துல ஒரு 10 seconds இந்த வாய் சுற்றி இருக்கிற இடத்துல 10 seconds நெத்தியில் ஒரு 10 seconds ஸோ 40 seconds நோஸில் பார்த்திங்கன்னா ஒரு 10 seconds ரிமைனிங் பார்த்திங்கன்னா நான் இந்த இடத்துல பண்ணிக்கிறேன் ஸோ 60 seconds நமக்கு வந்து வந்துருச்சு ஸோ நெக்கையும் ஃபர்கட் பண்ணாதீங்க நெக்ஸுக்கும் வந்து அப்ளை பண்ணிக்கிறோம் ஒரு 30 seconds நெக்குக்கும் அப்ளை பண்ணிக்கிறோங்க அப்போ தான் ஈவன் அவங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும் நல்ல ஒரு ஈவன் அண்ட் ப்ராப்பர் கிளென்சிங் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும் ஸோ இல்லாட்டா ஃபேஸ் கொஞ்சம் பிரைட்டாகவும் நெக் வந்துட்டு க்ளீன் ஆகாதனால அது கொஞ்சம் உங்களுக்கு டர்ட்டி அண்ட் நல்ல ஒரு டார்க்காக உங்களுக்கு காட்டுற மாதிரி இருக்கும் ஸோ நெக்குக்கும் வந்து அப்ளை பண்ணிக்கிறங்க இப்போ ரீசன்ட் டேஸில் நான் நெக்குக்கு வந்து அப்ளை பண்ணுறது கிடையாது அவசரத்தில் வந்துட்டு ஸோ நல்லா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஃபேஸில் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறோம் ஸோ இந்த ஃபேஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோம்லாம் கொடுக்காது மைல்டான ஃபோம் தான் கொடுக்கும் நேச்சுரலுக்கான ஒரு க்ரீம் பேஸ்டு ஃபேஸ் வாஷ் உங்களுக்கு அதனால் ஓகே ஸோ அப்படி மாதிரி வந்து நல்லா வந்து இது பண்ணிக்கிறோம் சைட்ஸ் ஆஃப் த நோஸில் அப்புறம் இந்த போர் ஏரியாவில் அப்புறம் இந்த இடம்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லாவே க்ளீன்ஸ் கொடுத்துக்கோ ஓகே டன் 1 minute நான் வந்து பண்ணிட்டேன் நகம் வந்துட்டு இந்த நகங்கள்லாம் வந்து ஃபேஸில் படாமல் பார்த்துக்கணும் ஒன்லி இந்த சதை இந்த பாம் மட்டும் தான் உங்கள் ஃபேஸில் வந்துட்டு படணும் இந்த நகம்லாம் படக்கூடாது நீங்கள் எக்ஸஸ் நகம் வச்சுருக்கீங்கன்னா தயவுசெய்து ரிமூவ் பண்ணிடுங்க ஷார்ட் நெயில் வச்சுக்கிறோங்க பிகாஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் நெயில்ஸ்
கொஞ்சம் மீடியம் இருந்துச்சுன்னா ஓகே இப்படி வைக்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப லாங் நைட்ஸும் இருந்துச்சுன்னா சப்போஸ் நம்ம இப்படி கீழே இறக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது ஸ்க்ராச் பண்ணும், ஸ்கின்னு வந்துட்டு ஆக்னி பிம்பிள் ஒயிட் ஹெட் பிரேக் அவுட்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு அது இது பண்ணி கொடுத்துரும். உடச்சி அதை வந்துட்டு பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியா ஜெர்ம்ஸ் எல்லாம் ஸ்கின்னில் பரப்பி ரொம்ப ஸ்கின்னை வந்துட்டு ப்ராப்ளமாக டேமேஜாக உங்களுக்கு வந்துட்டு ஆக்கிடும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஹேண்ட்ஸ் க்ளீன் ஹேண்ட்ஸாக இருக்கணும், நெயில்ஸ்லாம் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். நல்ல ஒரு ஃபேஸ் வாஷ், நல்லா நேச்சுரலுக்கான ஃபேஸ் வாஷ், உங்கள் ஸ்கின் டைப்புக்கு தகுந்த மாதிரி ஃபேஸ் வாஷ், இல்லாட்டா ஆல் ஸ்கின் டைப் ஃபேஸ் வாஷ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். அது ரொம்ப நல்லது. ஓகே, இப்போ நான் என்னோடய ஃபேஸ் வந்து நான் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே கைஸ், என்னோடய ஃபேஸை நான் வாஷ் பண்ணிட்டேன். ரொம்ப மைல்டு அண்ட் ஜென்ட்லாக இருக்குது, எனக்கு அந்த அளவுக்கு ட்ரைனஸ்லாம் இல்லை, ட்ரை அவுட்டும் பண்ணலை. ஸோ ஃபேஸ் வாஷ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராண்டில் உங்களுக்கு வந்து இருக்குது, ப்ளம்ல இருக்குது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏர்த்ரிதம்ல இருக்குது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாமாத்தில் இருக்குது. ஸோ ரொம்ப அஃபோர்டபுளாக வேணா நீங்கள் பயோட்டிக் ஃபேஸஸ் கூட ட்ரை பண்ணலாம், அது ரொம்ப அஃபோர்டபுள், உங்களுக்கு ஸ்கின்னை ட்ரை அவுட் பண்ணாது, ஒவ்வொரு ஸ்கின் டைப்புக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ அது மாதிரி ட்ரை பண்ணலாம். ஹிமாலயாவில் உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ நீங்கள் எந்த ஃபேஸஸ் யூஸ் பண்ணாலும் உங்கள் ஸ்கின் டைப்புக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு டெர்மடாலஜி கன்சல்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் சொல்கிறேன். ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கணும், ஓவர் ப்ரெஷர் வந்து பண்ணக்கூடாது, அது மாதிரி நெயில்ஸ் இருக்கக்கூடாது, உங்களுக்கு நல்ல ஒரு ரைட் ப்ராடக்ட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ டே நைட் யூஸ் பண்ணிட்டு போகும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒன் மினிட் உங்களுக்கு எனஃப் தான், அதுக்கு மேலே வந்து எக்ஸஸாக நீங்கள் வந்து போயிட வேணாம். ஸ்கின்னை ட்ரை அவுட் பண்ணும், போர்ஸ் வந்து உங்களுக்கு லாக் பண்ணும். ஸோ ரொம்ப ஸ்கின்னை வந்துட்டு அப்பர் லேயராக உங்களுக்கு ரொம்ப மாய்ச்சர் லெவல் இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு போயிடும். ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இன்ஸ்டன்ட் நீங்கள் ஒரு மாய்ச்சரைசர் போடுறது ரொம்பவே நல்லது. இல்லாட்டா டோனர் போட்டிங்கன்னா போட்டு மாய்ச்சரைசர் போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. இல்லாட்டா நீங்கள் மாய்ச்சரைசர் மட்டும் நீங்கள் வந்துட்டு போட்டுக்கலாம். ஸோ அந்த ஃபேஸ் வாஷ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இப்படி தான் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ ஹோப் ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் செய்யும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இது டீனேஜர்ஸ்லேருந்து மெச்சூர் ஸ்கின் வரை உள்ளவங்க எல்லாமே வந்துட்டு செய்யலாம். ஸோ தாராளமாக வந்துட்டு இது தப்பு கிடையாது. நான் வந்துட்டு நிறைய ஃபேஸ் வாஷ் வந்து எல்லாருக்கும் யூஸ் பண்ண தெரியும். ஜஸ்ட் நான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் சொல்லிக்கிறேன், பிகாஸ் இப்போலாம் நான் ஃபாலோ பண்ண போய் தான் எனக்கு வந்துட்டு ப்ராப்ளம் ஃப்ரீ ஸ்கின் எனக்கு வந்து வந்துச்சு. நான் எனக்கு ப்ராப்ளம் அந்தளவுக்கு இருக்காது, கொஞ்சம் ப்ராப்ளம் எனக்கு நல்லா குறைஞ்சி என்னோடய ஆக்னி பிம்பிள்ஸ் நான் வந்து டிஸ்டர்ப் பண்ண நான் வந்து மாட்டேன். ஆக்னி பிம்பிள்ஸ் மேலே இருந்தால் கூட நீங்கள் மைல்டாக வந்து இப்படி பேட் பண்ணி எடுத்துக்கோங்க, சர்க்குலர் மோஷனில், அது உடையிற கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு இருந்தால் கூட நீங்கள் பேட் பண்ணி எடுத்துக்கோங்க. சம் ஃபேஸஸ் வந்து அதை உடச்சி விட்டுரும், சம் ஃபேஸஸ் வந்து பார்த்திங்கன்னா அது உடைக்காமல் அப்படியே உங்களுக்கு வந்துட்டு இது பண்ணி வச்சுருக்கும். ரிமைனிங் ஏரியா நல்லா சர்க்குலர் மோஷனில் ஜென்ட்டாக நீங்கள் ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கிறங்க. ஸோ ஏதாவது டவுட்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர், ஸ்டே சேஃப். முன்னே நான் சொன்ன மாதிரி ஓவர் வாஷிங் பண்ண வேண்டாம். ஃபேஸ் வாஷ் வந்து ஒரு நாளைக்கு த்ரீ டைம்ஸ்னு ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா நீங்கள் டே நைட் வந்து ஸ்கின் கேர் யூஸ் பண்ணிக்கிறீங்க. சப்போஸ் ஈவினிங் டைம் எங்கேயாவது வெளியே போகிறீங்க, ஃபங்க்ஷன் போகிறீங்க, ஏதாவது முக்கியமான ஈவெண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி டைமில் ஈவினிங் வந்து வாஷ் பண்ணி ஒரு மேக்கப் போட்டுக்கலாம், இல்லை ஸ்கின் கேர் பண்ணிக்கலாம். ரிமைனிங் எக்ஸஸ் டேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு காலை டைம் நைட் டைம் நீங்கள் அப்ளை பண்ணிட்டால் போதும். ஈவினிங்கில் ஜஸ்ட் ப்ளெயின் வாஷ் மட்டும் நீங்கள் பண்ணிக்கணும், ப்ளெயின் ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் சப்போஸ் நீங்கள் அப்படி காலேஜ் போயிட்டு வரீங்க, ஆஃபீஸ் போயிட்டு வரவங்களாம் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஃபேஸ் வாஷ் நீங்கள் வந்துட்டு பண்ணிக்கலாம். ஈவினிங் டைமில் பண்ணிக்கலாம். பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு மாய்ஸ்சரைசர் நீங்கள் வந்துட்டு போட்டுடலாம். ரெகுலராக வீட்டில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையில் நைட்டுக்கு பண்ணால் போதும். இன்டர்வல் டைமில் ஈவினிங் டைமில் நீங்கள் வந்து நார்மல் ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணிக்கிட்டால் போதும். ஆஃபீஸ் போகிறீங்க, காலேஜ் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் காலையில் ஒரு வாட்டி ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிக்கிறங்க, மதியம் ஒரு வாட்டி பண்ணிக்கிறங்க, அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு நைட்டு ஒரு வாட்டி பண்ணிக்கிறங்க. நீங்கள் வந்துட்டு அப்போ நீங்கள் காலேஜ் போயிட்டு வந்து உங்களுக்கு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் மிஸ்லர் வாட்டர் கூட ஃபேஸ் வச்சு க்ளென்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்கின் வந்து ஓவர் ட்ரை ஆகுது, மூணு டைம்லாம் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணால் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஈவினிங் டைம் வந்து கூட ஒரு மிஸ்லர் வாட்டர் யூஸ் பண்ணி டோனர் வச்சு ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்கின்ல ஒரு மாய்ஸ்சரைசர் ஒரு லைட் ஜெல் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் போட்டு நீங்கள் அப்படியே விட்டுடலாம். மற்ற டைம் நீங்கள் டே நைட் கண்டிப்பாக வந்து ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணணும். ஈவினிங் டைம் நீங்கள் பண்ணுறது வந்து உங்கள் விருப்பம், அது வந்துட்டு அது நீங்கள் நார்மல் ஃபேஸ் வாஷும் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு மிஸ்லர் வாட்டர் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம், இல்லை ஃபேஸ் வாஷும் போட்டுக்கலாம். அது வந்து உங்கள் விருப்பம், அது உங்கள் ஸ்கின்னோட இதை பொறுத்து, கண்டிஷனை பொறுத்து அது வந்துட்டு. ஸோ அதனால் அது எப்படிங்கிறது நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கணுங்க. பட் மார்னிங் நைட் வந்து நெசரியாக நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணிக்கணும். பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்துட்டு தாராளமாக மார்னிங் ஸ்கின் கேர் உள்ளது பண்ணிக்கணும், நைட் ஸ்கின் கேர் பண்ணிக்கணும். ஈவினிங் நீங்கள் அப்படி சப்போஸ் ஃபேஸ் வாஷ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர் நீங்கள் அப்ளை போய்ட்டு மேக்கப் பண்ணிக்கலாம், இல்லாட்டா நீங்கள் அப்படியே விட்டுடலாம். அப்படிலாம் நான் சொன்ன மாதிரி மிஸ்லர் வாட்டர் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க. யூஸ் பண்ணிக்கிட்டு அப்படி மிஸ்லர் வாட்டர் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் ப்ளெயின் ஃபேஸ் வாஷ் நீங்கள் பண்ணிக்கிறீங்க, இல்லாட்டா மிஸ்லர் வாட்டர் யூஸ் பண்ணி டோனர் வச்சு இது பண்ணிக்கிறீங்க. ஸோ ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர், ஸ்டே சேஃப் அண்ட் பாய் கைஸ்.